நேர்களை இது உங்கள் வைகை பழகன் சேனல். நான் உங்க இன்னைக்கு நாம ஒரு பிரமிட்ஸ் கியூபை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதையும் நான் வச்சுருவேன்.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பீசஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம். அதாவது இந்த இந்த மூணு சென்டர் பீஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா இங்கே வந்து ஒன்றா தான் சேர்ந்துருக்கும் சரியா. இங்கே வந்து ரெட்டு இருக்குன்னா ரெட்டும் ப்ளூவும் வர மாதிரி ஒரு பீஸ் இங்கே, அந்த பீஸ் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது சரியா. இப்போ நான் என்ன ஃபார்முலா சொன்னேன் அதை கொண்டு வர்றதுக்கு, ரெண்டு ஃபார்முலா நீங்கள் எந்த ஃபார்முலா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. நான் எனக்கு வந்து நல்லா வர ஃபார்முலா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒழிச்சு வச்சுட்டு இப்படி வந்து சேர்ப்பேன்ல, ஸோ அந்த ஃபார்முலா தான் எனக்கு வந்து நல்லா வரும். நீங்கள் எந்த ஃபார்முலா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த ஃபார்முலா பண்ணும்போது ஒரு விஷயம், இப்போ இங்கே ப்ளூவும் ரெட்டும் இருக்குது, ஸோ அதனால் இது ரெண்டும் மேட்ச் ஆகுது. இந்த அப்போ ஒன் டைம் திருப்பிங்கன்னா ரெட்டும் ரெட்டும் நம்மளுக்கு மேட்ச் ஆகும். இப்போ எங்கே சேர்க்க போகிறோம், இங்கே தான் சேர்க்க போகிறோம். ஸோ இது மேலே கொண்டு வரோம், இங்கே ஒழிச்சு விட்டு தான் வெளியே கொண்டு வந்து இதை கீழே இருக்கிறோம். இங்கே நம்மளுக்கு சேர்ந்துச்சா, இப்போ சேர்க்கலாம். இங்கே ப்ளூவும் க்ரீனும் பீஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. பட் எனக்கு ப்ளூ இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குது, எனக்கு இதை வந்து சிங்க் ஆகலை. ஸோ இப்படி வச்சு எனக்கு ஆகுதா, ஸோ இப்போ இதை சேர்ப்போமா. மேலே கொண்டு வரோம், இதை ஒழிச்சு வச்சு சேர்த்துட்டு கீழே இருக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்துச்சு, இது ஒன் இந்த ஒன்றே பீஸ் மட்டும் தான், இது வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு இது ஒட்டு போல சிங்க் ஆகலை. ஸோ திருப்பி வச்சு இங்கே தான் எனக்கு சிங்க் ஆகுது, இப்போ சேர்ப்போமா சரியா. இப்போ நம்ம ஃபஸ்ட் ரோ முழுசாக சேர்த்தாச்சு சரியா. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப் இங்கே க்ரீன் இருக்குன்னா, இப்போ இப்படி இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குன்னா இந்த இடத்துல நம்ம க்ரீனாக கொண்டு வரணும். க்ரீனுங்கன்னா ஒன்றும் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு. இங்கே க்ரீன் இருக்குன்னா அதே இப்படி க்ரீனோட அரேஞ்ச்மெண்ட் வச்சிட்டிங்க போது எல்லாம் நம்மளுக்கு சேர்ந்துடும். இப்போ வந்து ஒன்று வந்து இதே நம்ம சரி பண்ணணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே எல்லோ இருக்குன்னா இது திருப்பணும், எங்கே எல்லோ வருதுன்னு. இப்போ எனக்கு டூ டைம்ஸ் திருப்பினா இங்கே எல்லோ சேர்ந்ததுன்னா அதை விட்டுணும். இப்போ நான் வந்து இந்த இந்த எட்ஜ் பீஸ் இதை மட்டும்தான் சேர்ந்தது, மூணே மூணு எட்ஜ் பீஸ் மட்டும்தான். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஏதாவது சேர்ந்த பக்கத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை சேர்க்க போகிறீங்க. சரி நம்ம சேர்க்கலாம். எப்படி சேர்க்கணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்மா சொல்லி தந்துருப்பேன்ல, இதை கீழே இருக்கிறோம், இதை இப்படி பண்ணிவிட்டு இதை மேலே எடுத்துகிட்டு இது பண்ணிடுவோம். ஸோ நான் அந்த மாதிரி அந்த ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பேன்ல, அதே ஃபார்முலா தான் இங்கேயே வந்து நம்ம அவுட்புட் பண்ண போகிறோம். எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா தந்துருந்து இப்படி இதை ஒழிச்சு வச்சுட்டு கீழே கொண்டு வந்துட்டு ஒழிச்சு திருப்பி சேர்த்துட்டு மேலே எடுத்துகிட்டு ஒரு ஃபார்முலா சொல்லி தந்ததுல, ஸோ அதே பண்ணி முடிச்சுட்டிங்கன்னா அதை ஒன் டைம் பண்ணணும். பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இங்கே நம்மளுக்கு இது கலைஞ்சிருக்கும், அப்போ இந்த பீஸ் வந்து நம்மளுக்கு இங்கே லெஃப்ட் சைடில் தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு சிங்க் ஆகலை, இப்படி திருப்பினா இங்கே சிங்க் ஆகுது. இது எங்கே சேர்ப்போமா, என்ன சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணும், அந்த மேலே ஏற்றணும், சேர்த்துட்டு கீழே இறக்கணும் சரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும், அதாவது எல்லாமே இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட் கரெக்டாக வந்திருக்கும். இப்போ ரெட்டு ரெட்டு கரெக்டாக வந்திருக்கும், க்ரீனு க்ரீனு கரெக்டாக வந்திருக்கும், இந்த எல்லோ எல்லோ வந்து கரெக்டாக வந்திருக்கும். இப்போ நீங்கள் இப்படி ஸ்டண்டாக வச்சுக்கணும். இதை நீங்கள் ஒன் டைம் இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு சேருது. ஸோ அதுக்கு நாம் என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபார்முலா பாருங்கள், இதை ரைட்டாக ஒன் டைம் கீழே இருக்கிட்டு இந்த அப் ஒன் டைம், ரைட்டை ஒன் டைம் கீழே இருக்கிட்டு அப்பு திருப்பி ஒன் டைம், ரைட்டை ஒன் டைம் மேலே எடுத்துட்டு அப் ஒன் டைம். ஸோ இப்போ ரைட்டை ரிவர்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப் ஒன் டைம் பண்ணிவிட்டு இதை இப்படி பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி சேர்த்துட்டு நீங்கள் இதை இப்படி திருப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கரெக்டாக வந்துடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லி கொடுத்தது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ நான் திருப்பி சொல்லி கொடுக்குறேன் பாருங்க, நான் முதல்ல அதே மாதிரி கலைச்சிக்கிறேன். நான் உங்களுக்கு அந்த ஃபார்முலாவை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் ஒரு ஓட்டி விட்டுட்டு அதை பாருங்கள். ஸோ அதை பார்த்திங்கன்னா அதை நல்லா நீங்கள் உன்னிப்பாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அது தெரியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதை வந்து நாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.